யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் 1996 இதே நாள் செப்டம்பர் மாதம் 7 பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி பாடசாலை மாணவி குமாரசாமி கிருஷாந்தியின் 26வது நினைவேந்தல் செம்மணி பகுதியில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஏனையவர்களையும் நினைவு கூறப்பட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ்த் தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் இன்று காலை 10 அளவில் இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. இந்நினைவேந்தலில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான எம் கே சிவாஜிலிங்கம், வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன், தமிழ்த் தேசிய கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். 1996 செப்டம்பர் மாதம் 7 18 வயதுடைய யாழ்ப்பாணம் சுண்டுக்குள்ளி மகளிர் கல்லூரியின் மாணவி கிருஷாந்தி குமாரசாமி வீதியால் சென்று கொண்டிருந்த போது செம்மணி பகுதியில் இராணுவத்தினரால் வழிமறித்து பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. செம்மணி இராணுவ முகாமில் கிருஷாந்தியை தடுத்து வைத்திருந்ததை பிரதேச மக்கள் கண்ணுற்று மாணவியின் தாயாரிடம் கூறியுள்ளார்கள். இதையடுத்து மாணவியின் தாயாரான ஆசிரியை குமாரசாமி ராசம்மா, மாணவியின் சகோதரனும் யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரி மாணவருமான குமாரசாமி பிரணவன் மற்றும் மாணவியின் வீட்டுக்கு அயலில் வசிக்கின்ற தென்மராட்சி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் உதவியாளராக கடமையாற்றிய சிதம்பரம் கிருமாமூர்த்தி ஆகியோர் மாணவியை தேடிச் சென்று செம்மணி இராணுவ முகாமில் விசாரித்துள்ளார்கள். இதன்போது இம்மூவரையும் இராணுவத்தினர் படுகொலை செய்ததாக பின்னர் தெரிய வந்திருக்கிறது. அன்றைய தினம் நள்ளிரவு படுகொலை செய்யப்பட்ட நால்வரின் உடல்களையும் செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளியில் புதைக்கப்பட்டிருந்தமை பின்னர் விசாரணையின் போது தெரிய வந்திருந்தது. கிருஷாந்தி இராணுவத்தினரால் வழிமறிக்கப்பட்டு முகாமுக்குள்ளே கடத்தி செல்லப்பட்டு 11 படுபயங்கரமாக மானபங்கப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு அவரை தடுத்திருந்தார் அவருடைய தாயார் ராசம்மா, அதே போல அயலவர் கிருமாமூர்த்தி தம்பி பிரணவன் உட்பட 4 பேரையும் கொன்று குதை இந்த புதைகுழிகளிலே செம்மணியிலே புதைகுழியாக்கிய அந்த அம்மணி சந்திரியா பண்டாரநாயக்காவுடைய ஆட்சியிலே 95வது இலங்கை இராணுவத்தினுடைய குடியிலே யாழ்ப்பாண கூடாது வந்ததில்லை. அந்த நடவடிக்கைகளை அவர்கள் வெற்றி பெற்றதாக சூரிய கல நடவடிக்கையை வெற்றி பெற்றதாக சொன்னதன் பின்னர் அவர்கள் செய்த நடவடிக்கைகள் 600 மேற்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டார்கள். அதிலே இராணுவ வீரர்கள் பலர் சாட்சியம் சொல்லியிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை அடையாளம் காண வேண்டும் என்று பெயர்களை எல்லாம் சொல்லி பின்னரும் கூட இதுவரை தெரியளவிலே இந்த நடைபெற்ற இனப்படுகொலைகளுக்கு நாங்கள் நிச்சயமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலம் நீதியை கோரி நிற்கின்றோம். இதே போல அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நீதி கிடைக்கிறதன் பின்னர் ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் இடிசை நீதியாக எங்களுக்கு அந்த விடயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஈடு செய்யக்கூடிய விதத்திலே நடப்பதற்கும் அதே போல இனப்படுகொலை மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு நோட்டிகரன்ஸ் என்று சொல்வார்கள் அதை செய்வதில் ஒரு புரிசன வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்றும் அதை நடத்துவதற்கான தமிழ் தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே அடிப்படையிலே இது நடைபெற வேண்டும் என்ற இந்த 6 அம்சங்களை தான் ஈழத்தமிழர்கள் எதிர்காலத்திலே இங்கே தமிழீழ தாயகத்திலிருந்தும் அதே போல புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் தாய் தமிழகத்திலிருந்தும் வலியுறுத்த வேண்டும். அதே போல படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி அவருடைய தாயார் அவருடைய தம்பியார் அயலவர் உட்பட 600 மேற்பட்டவர்களுக்கும் தமிழினம் படுகொலை செய்யப்பட்ட 100,000 மேற்பட்டவர்களுக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் தெரிவித்து நாங்கள் நிற்கின்றோம். நீதி கிடைக்கும் வரை போராட வேண்டும். அந்த வகையிலே தான் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடைய கூட்டத்தொடர் நெருங்குகின்ற நேரத்திலே இலங்கைக்கு முன்னதாக இன்றைக்கு நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் மிக மோசமாக மானபங்கப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சகோதரி கிருஷாந்தி அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் இந்த இடத்தில் இந்த நாட்டின்
கண்டறிவதற்கு அடிப்படையாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அன்றைக்கு அது அமைந்திருக்கு. இந்த நாட்டு மக்கள் மீது ஆயுதம் தரித்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய இராணுவம் எப்படியான இனப்படுகொலை செய்து மனித படுகொலை மனித உதைகுழியாக இந்த இடத்திலே மாற்றியிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை நாங்கள் இன்றைக்கு மீண்டும் நினைவு கூறுகிறோம். இப்போ எல்லாவற்றையும் நினைவு கூறுவதற்கும் இந்த நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்குமான காரணம் இந்த நிகழ்வுகள். நாங்கள் இப்படியான ஒரு வழியாகத்தான் இப்படியான நெருக்குவாரங்களை இப்படியான நெருக்கடிகளை இப்படியான அடக்குமுறைகளை இப்படியான இன ரீதியான படுகொலைகளை சந்தித்துத்தான் இன்றைக்கும் இந்த இனம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற சம்பவத்தை என்கிற செய்தியை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஊடுகடத்துகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் இதை பார்க்கிறோம். வருடாந்தம் இந்த நிகழ்வை தவறாமல் 26 ஆண்டுகள் என்றால் 26 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய சிவாஜி அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மக்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை ஞாபகம் ஊட்டுகிற இந்த சம்பவங்களை நினைவுபடுத்துகிற ஒரு செயற்பாட்டை அவர் தொடர்ச்சியாக ஆற்றி வருகிறார். அவருக்கு இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தரப்பை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். இப்படியான சம்பவங்கள் எங்களுடைய மக்களுடைய அந்த உள் உணர்வுகளை தட்டி எழுப்புவதாக அமைந்திட வேண்டும். இப்படியான விழிப்புணர்ச்சிகளின் ஊடாகத்தான் இந்த சமூகத்தில் இப்படியான அவலங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த இப்படியான நினைவு தினங்களை அது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வு தினங்களை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். அந்த அளவிலே இன்றைக்கு அவருடைய குடும்பத்தார் அதே போல அவருடைய அயல் வீட்டை சார்ந்தவர்கள் அவர்கள் அதே போல இந்த புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித புதைகுழிக்குள் இருந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி பெற வேண்டும். மனித படுகொலை நடைபெற்றிருக்கின்றது. இது எங்களுக்கு தெரிந்த வகையிலே நடைபெற்ற ஒரு கொலை. எங்களுக்கு தெரியாமல் இன்னொரு என்ன பல இடங்களிலே பல கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. பல புதைகுழிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றில் பல தான் வெளிவந்திருக்கின்றன. சில வெளிவந்திருக்கின்றன. இன்னமும் பல வெளியிலே வர முடியாத நிலையிலே அந்த இரும்பு கரங்களால் அவை அடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலை இங்கே நடைபெற்ற அந்த இன படுகொலைகள் கட்டாயமாக முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டிலே வாழ்கின்ற எதிர்கால சந்ததியினருக்கு இவை பட்டியலிடப்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசு அது எந்த அரசாக இருந்தாலும் இந்த தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்ட மிக பாரிய கொடூர இந்த வன்செயல்கள் இந்த மனித நாகரிகம் உள்ள இந்த சமூகத்திலே முன்கொண்டுவிடப்பட வேண்டும். இவர்களுடைய உண்மையான நோக்கங்கள் குறித்து வெளியிலே காட்டப்பட வேண்டும். இன்றும் அவர்கள் இந்த தமிழ் மக்கள் இந்த தங்களால் செய்யப்பட்ட அந்த வன்முறைகளையும் வன்கொடுமைகளையும் இலகுவிலே மறக்கப்பட வேண்டும் என்ப நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலே இந்த அரசுகள் மாறி மாறி வருகின்ற அரசுகள் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றன. இவையெல்லாம் எங்களால் மிக இலகுவாக மறக்கக்கூடியவை ஒன்றல்ல. இவை மாறாக எதிர்கால சந்ததிக்கு இவை ஆதாரபூர்வமாக இவற்றை எடுத்து செல்லப்பட வேண்டும். இவை சரியான வகையிலே ஆவணப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே எங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் ஒன்று சரியாக கிடைக்கின்ற வகையிலே இதற்கான ஒரு நாட்காட்சி ஒன்று தயாரிக்கப்பட்டு இவை ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய நிகழ்வுகளாக இந்த நிகழ்வுகள் முன்கொடரப்பட வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு செய்கின்ற ஒரு கைமாறாக இருக்கும். அந்த வகையிலே என்றும் எங்களால் இந்த நிகழ்வுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல, மறக்கக்கூடியவை அல்ல, மன்னிக்கக்கூடியவை அல்ல. ஆகவே என்று உலகம் அல்லது அரசுகள் எங்களிடம் எதிர்பார்ப்பது இதை நாங்கள் இலகுவாக மறந்துவிட வேண்டும், இதை மன்னித்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கின்றது. அந்த நிலை ஒருபோதும் இங்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை, அல்லது ஏற்படுவதற்கான அந்த வாய்ப்புகளை கூட சரியான வகையிலே திட்டமிட்டு இந்த அரசுகள் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மனநிலையில் இல்லை. ஆகவே இது ஒரு கொதிநிலையிலே நாங்கள் வைத்துக் கொண்டு இவற்றை எதிர்கால சந்ததிக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சமூக பொறுப்பு இக்காலத்திலே வாழ்கின்ற சகல இருக்கும் இந்த தேசியத்தோடு ஒன்றிணைந்திருக்கின்ற சகலரும் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி என்னுடைய கருத்துக்களை நிறைவேற்ற